ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக வழக்கறிஞர் திரு வைரமுத்து அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய இந்தி தின விழாவில் பேசிய பிரதமர் மோடியாக இருக்கட்டும், அமித்ஷாவாக இருக்கட்டும், இருவருமே இந்தி மொழியை எல்லோருமே கற்க வேண்டும் என்று அந்த மொழிக்கான பெருமையை பேசி அலுவல் மொழி என்று திரும்ப திரும்ப அழுத்தமாக பேசியதை நம்ம பார்த்தோம். அதற்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிலடி தரும் விதமாக, இந்தியை வந்து திணிக்கிறோன்ற பேர்ல இந்தியாவை ஹிந்தியாவா மாத்திராதீங்க, வரலாறை வந்து தெற்குல இருந்துதான் எழுதணும்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் குறிப்பிடுறாங்க. எனவே வந்து இந்தியா வந்து வேற்றுமையில் ஒற்றுமையா இருக்கக்கூடிய நாடை வந்து அதை மாத்திர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது முதலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு விதத்தை வந்து நாம பதிவு பண்ண விரும்புகிறோம். எந்த மொழிக்கும் நாம் எதிரானவர்கள் அல்ல. நான் என்னுடைய தாய்மொழி தமிழை நேசிப்பதற்காக வேறு மொழிகளை நான் வந்து குறைவாக மதிப்பிடுகிறவர்களோ அல்லது நாம் வந்து அதுக்கு எதிரானவர்களோ இல்லை. ஆனால் இவர்கள் வந்து இந்தியை நாம் எதிர்க்கவில்லை, இந்தி திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். இப்ப இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1916 இந்த மண்ணிலே வந்து தட்சிண பாரதா இந்தி பிரச்சார சபா வருது தமிழ்நாட்டில். அப்போ வந்து யாருமே எதிர்க்கலை, எந்த எதிர்ப்பும் கிடையாது. ஆனால் அதே இது வந்து 37 வந்து இதை கட்டாய இந்தி என்று கொண்டு வந்து பாடத்திட்டத்தில் திணிக்கும் போதுதான் முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த மண்ணிலே வந்து வெடிக்குது. அப்போ நாம் என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்திங்கிறது ஒரு மொழியாக இருக்கட்டும், விரும்புகிறவர்கள் யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளட்டும், அதுக்கு வந்து நாம் தடை செய்யலாத. ஆனா அதே நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னா, நீங்க அதை வந்து பாடத்திட்டத்துக்குள்ளே கட்டாயமாக திணிக்கிற பொழுது ஒருவனால் ஒரு வேற்று மொழி எனக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்த எனக்கு கொடுக்கும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதன் மேல் எனக்கு வெறுப்பு வரும். இப்ப நீங்க உங்களுக்கு ஒவ்வாத ஒரு உணவை சாப்பிடுகிறீங்கன்னா என்ன ஆகும், வாமிட் எடுப்பீங்க. ஸோ அதனால உங்கள் உடல்நலம் பாதிக்கப்படும். அதே போல எனக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்த எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுக்கிறோம் அவ்வளவுதானே தவிர. ஆனால் அதே நேரத்துல எனக்கு பிடிக்கும்னு அந்த ஒரு அந்த அந்த உணவுப் பொருளை போய் ஒருத்தவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா அதை நாம் தடுக்க போவதில்லை. இப்ப அது வந்து அப்படியே இந்த மொழிக்கா பொருந்தும். இப்ப இந்தி பிரச்சார சபால போய் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் வந்து பிராத்மிக்கு மத்தியமான அடுத்தடுத்து 8 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, யாருமே அதை தடை செய்யல. அதே போல மத்திய கல்வி வாரியத்தின் சார்பாக நடத்தப்படுகிற பள்ளிகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு, அந்த பள்ளிகள்ல மாணவர்கள் படிக்கிறார்கள், அதையும் நாம் எதா சொல்லல. ஆனால் அரசாங்கம் ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கொண்டு அதை திணிப்பது அப்படிங்கிறது தான் தவறு அப்படிங்கிறத ஒரு ஆரம்பத்திலிருந்து இந்த மண் வந்து அதைத்தான் செய்திருக்கிறது. இந்த மண்ணினுடைய இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்களும் அதை மிக தெளிவாக நேற்று அந்த அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னும் சொல்ல போனா அவர் தான் மொழிக்கு மட்டும், தமிழ் மொழிக்கு மட்டுமே அவர் கேட்கல. அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்தியை மட்டும் முன்னிலைப்படுத்துவதற்கு பதிலாக அனைத்து மொழிகளையும், இந்திய மொழிகள் அனைத்து மொழிகளுக்கும் சம உரிமை கொடுத்து அந்த இந்திய மொழிகள் தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்றாரு. அப்ப அப்ப கூட போய் அவர் எனக்கு தமிழ் மொழி தினம் ஒண்ணு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கல. அப்போ வந்து உண்மையிலேயே இந்த இவங்க தான் என்னமோ தேசபக்தர்கள் மாதிரியும், நம்மை போன்றவர்கள் வந்து ஆன்டி இண்டியன்ஸ் அப்படின்ற அவங்க சொல்றது என்னன்னா, உண்மையிலேயே இந்தியா ஒருமைப்பாட்டோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒருவர் என்ன செய்வாரோ அதைத்தான் தளபதி தன்னுடைய அறிக்கையில சொல்லியிருக்காரு. நீங்க இந்தியாவை ஹிந்தியாவாக பிளவுபடுத்தி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க பிடிக்காத ஒரு மொழியை மீண்டும் மீண்டும் திணிக்கும் பொழுது அங்க வந்து ஒரு எதிர்ப்புணர்வு கிளம்பும். அப்போ அது தேவை, எதற்காக எனக்கு தேவையில்லாத ஒண்ணு வந்து அவங்க ஏன் அங்க இருந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும். அப்போ வந்து நீங்க எல்லா மொழிகளையும் அரவணைத்து செல்ல வேண்டும். இதுதான் வந்து திராவிட இயக்கம் சரி திமுகவும் சரி ஆரம்பத்திலிருந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அதாவது நம்ம தேசிய அட்டவணையில இருக்கக்கூடிய அத்துணை மொழிகளையுமே நீங்கள் வந்து அலுவல் மொழியாக அங்கீகரிக்க வேண்டும், இந்தி மட்டுமே அலுவல் மொழி அப்படிங்கிறது இருக்கக்கூடாது என்பது பேரறிஞர் அண்ணா காலத்திலே இருந்து தொடர்ந்து திமுக வலியுறுத்துகிறது. அதைத்தான் நேற்று வந்து தளபதியை சொல்லியிருக்கார், தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தும் ஒன்றிய அரசினுடைய அலுவல் மொழியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். அதே போலதான் அந்த அலுவல் அங்கீகரித்த பிறகு இந்தி மொழி தினம் என்பதற்கு பதிலாக இந்திய மொழிகள் தினம் அப்படின்னு கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்று வந்து நீங்கள் ஒரு மொழியை வந்து புகழ்வதிலே தவறில்லை. இப்ப நேற்று உரையில வந்து அவங்க இந்தி மொழியை புகழட்டும், அதுல வந்து இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அந்த இந்தி மொழி மட்டும்தான் இங்க சிறந்த மொழி, இதுதான் தேசிய மொழி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை வந்து இங்க உருவாக்க நினைப்பது வந்து எப்படின்னா, ஆதிக்கம் செலுத்துவது, இப்போ ஒரு வேற்று ஆதிக்கத்தை வந்து இங்க வந்து செலுத்த நினைப்பது அப்படிங்கறது தான் அவர் வந்து தன்னுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறார். அதே போல மீண்டும் மீண்டும் இந்த அரசாங்கம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் திணிக்கிற வேலையிலே தான் அவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இதை மேலோட்டமாக பார்ப்பதற்கு இந்தி திணிப்பு போல் தெரிந்தாலும் கூட அவர்களுடைய ஹிடன் அஜெண்டா அப்படிங்கிறது சமஸ்கிருத திணிப்பு தான். அப்போ எவ்வளவு தூரம் அவர்கள் இந்த ஆட்சி வந்து இது ரெண்டையும் கொண்டு வர்றதுல முயற்சிக்கிறது, முனைப்பு காட்டுகிறது அப்படிங்கிறத தன்னுடைய அறிக்கையில நேற்று அவர் வந்து தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க சொல்றீங்க
இந்தி மொழியை வந்து பதிலாக வந்து சமஸ்கிருதத்தை தான் கொண்டு வர நினைக்கிறாங்க, இன்னும் மேலோட்டமாக தான் இந்தின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று அமித்ஷா என்ன சொன்னார் அப்படின்னா, மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கலாச்சாரம் வரலாற்றின் ஆன்மாவை தெரிந்து கொள்ள இந்தி மொழியை அனைவரும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்தி மொழி உருவானது தற்போது தான், அந்த ஆங்கில ஆட்சிக்கு பின்பு தான் அது உருவான மொழி. ஆனால் வந்து அது அந்த மொழியை கற்பதால் என்ன வரலாறு கற்றுக்க முடியும்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்கிறாரு. இல்ல அதைத்தான் நான் சொல்றேன், அவங்க இந்தியின் மூலமாக அடுத்த கட்டத்துக்கு போக போறது சமஸ்கிருதம் தான் போக போறாங்க. ஏன்னா தமிழுக்கு வந்து நேற்று தளபதி தன்னுடைய அறிக்கையிலும் சொல்லுகிறார், இந்தி வருவதற்கு முன்பாகவே பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உருவான மொழி வந்து தமிழ் மொழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நீங்க தமிழுக்கு நிகராக இந்தியை மதிப்பிட முடியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, முதல்ல இந்தியை நாம் கற்க வைத்து விட்டால் அடுத்தபடியாக வந்து அப்படியே சமஸ்கிருதம், இந்தியை தெரிந்து கொண்டால் இந்த வரலாற்றையும் ஆன்மாவை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அடுத்தபடியாக அவர்கள் அப்படியே சமஸ்கிருதத்துக்கு கொண்டு போகணும், அவங்கள அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் அப்படிங்கறதுதான் அவர்களுடைய திட்டம். அப்ப வந்து அமித்ஷா சொல்லுவது என்னன்னா, இந்தி மொழியை கற்றால் வரலாறு கலாச்சாரம் தெரிஞ்சு கொள்ளலாம் சொல்றது, சமஸ்கிருத வரலாறு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத எடுத்துக்கலாமா? அவர்கள் கட்டமைக்க நினைக்கிற அந்த இந்துத்துவ கலாச்சாரம் என்ன, இப்ப அடுத்து அதான் இந்தியில இருந்து சமஸ்கிருதம் போயிட்டீங்க அப்படின்னாலே, சமஸ்கிருதம் அப்படிங்கிறது என்ன, யாரோட மொழி, வெறும் இன்றைக்கு நிலைமைக்கு அது செத்துப்போன மொழி சரிங்களா, அது வந்து ஒரு வெறும் புரோகித மொழியாக மட்டும்தான் இருக்கு, அது வந்து உலக வழக்கிலே இல்லை. அப்போ அவர்களுடைய அந்த இந்துத்துவாவை அங்கே உருவாக நினைப்பதற்கு மூலமாக, இப்ப எப்படி ஒற்றை ஆட்சி ஒரே ரேஷன் கார்டு ஒரே இது அப்படி ஒன்னொன்னா கொண்டு வருவது மாதிரி ஒற்றை மொழி ஆதிக்கத்தை கொண்டு வர நினைக்கிறது தான் அவங்களுடைய நீண்ட திட்டம். அப்போ அதற்கு வந்து ஒவ்வொரு கட்டமா அவங்க போறதுதான் இது. இப்ப இந்திக்கு அடுத்து சமஸ்கிருதம் கொண்டு வந்துருவாங்க, அடுத்து சமஸ்கிருதம் கொண்டு வந்த பிறகு வந்து ஒற்றை கலாச்சாரம், அதாவது இந்த இந்திய கலாச்சாரத்தையும் ஆன்மாவையும் புரிந்து கொள்ள அப்படின்னு அவங்க சொல்றது வந்து இந்திய கலாச்சாரம் அல்ல இந்து கலாச்சாரம். அப்போ அவங்க சமஸ்கிருதத்தை அடுத்து கொண்டு வந்துட்டா அதன் மூலமாக இந்துத்துவ கலாச்சாரத்தை இங்க வந்து வேறொன்ற செய்து விட முடியும் அப்படிங்கிறத அவங்க நம்புறாங்க. அப்போ அவர்கள் அங்க எதிர்ப்பு, இதற்கான எதிர்ப்பு என்ன, இப்ப நீங்க வரலாற்றை புரிந்து கொள்வதற்கு இந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் சொல்றீங்க, ஆனா உண்மையான வரலாறே வந்து இந்த நாட்டினுடைய வரலாறு தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே பல முறை தளபதி அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார், நேற்றைய அறிக்கையிலும் சுட்டி காட்டியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா உலக மொழி ஆய்வாளர்கள் குறிப்பிட்டதன்படி இந்தியாவுடைய வரலாற்று மட்டுமல்ல உலக வரலாறே இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டிலிருந்து தான் எழுதப்பட வேண்டும். ஏன்னா வந்து உலக மொழி ஆய்வாளர்கள் பலர் கூறிய உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, உலகின் முதல் மனிதன் பேசிய மொழி தமிழ் தான். ஏன்னா உலகத்தினுடைய தொன்மையான அந்த லெமூரியா கண்டம், குமரி கண்டம் என்று சொல்லப்படக்கூடிய லெமூரியா கண்டம் தான் மனிதன் முதன் மொழி தோன்றிய இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்போ அந்த கடல்கோள்ல அழிந்த அந்த குமரி கண்டம் தான், அதுக்கு அடுத்துதான் இப்ப நம்ம இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு இருக்கு. அப்போ அந்த லெமூரியா கண்டத்துல இருந்த மனிதன் பேசிய முதல் மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி. அப்போ நீங்க வந்து ஒவ்வொருவரும் யாருக்கும் இல்லாத பெருமை தமிழனுக்கு இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, நீங்க எல்லாம் உங்க தாய்மொழியில பேசுறீங்க, ஆனா தமிழர்கள் பேசுவது மொழிகளின் தாய்மொழி. அதனால அதைத்தான் நான் சொன்ன, கல் தோன்றி மண் தோன்றா காலத்து ஆளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு அன்றைக்கு பண்டைய புலவர்கள் வந்து பேசியதன் பாடியதன் காரணம் என்ன அப்படின்னா அந்ததுதான். அப்போ அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், இந்த வரலாறு வந்து தெற்கிலிருந்து எழுதப்பட வேண்டும். அப்போ உலகில் முதல் தோன்றிய மொழினாலுமே நாம் தமிழ் மொழியை மட்டுமே முன்னிறுத்தவில்லை. ஏன்னா இன்றைக்கு வந்து வேற்றுமைகளை ஒற்றுமை காண்கிறது தான் இந்த நாட்டினுடைய பண்பாடு, இதுவரைக்கும் இருந்த இந்த நாட்டினுடைய பன்மைத்துவம். ஆனா இவங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பன்மைத்துவத்தை, இந்த ஒருமைப்பாட்டை எப்படியாவது சிதைத்து ஒற்றையாட்சி முறை அப்படிங்கிறத நோக்கித்தான் இவங்க தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக இவர்களுடைய இந்த ஆதிக்கத்தை எதிர்த்தாக வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். இந்தி மொழி சமஸ்கிருத மொழியினுடைய ஆதிக்கத்திற்கு எதிர்ப்பாக நாம் இன்றைக்கு தமிழை முன்னிறுத்தியாக வேண்டும், மற்ற இந்திய மொழிகளும் இன்றைக்கு புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்ப நேற்றைய இந்தி தினத்தை வந்து ஏதோ நாம் மட்டும் எதிர்க்கல, நேற்றைய இந்தி தினத்துடைய வலுவான கண்டன குரலை வந்து கர்நாடகாவுடைய முன்னாள் முதல்வர் குமாரசாமி எழுப்பியிருக்கிறார். அதே போல வங்காளத்திலே வந்து எதிர்ப்பு குரல் வந்திருக்கிறது. ஆக இந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்துமே இன்றைக்கு வந்து இந்த இந்திக்கு இவர்கள் கொடுக்கிற முக்கியத்துவத்தை வந்து எதிர்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இப்போ இந்தியின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சமஸ்கிருதத்தை எப்படி கொண்டு வர நினைக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு புள்ளிவரத்தை மட்டும் நான் இந்த இடத்துல சொல்லிட்டு முடிக்கிறேன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 3 நிதியாண்டுகளில், ஒரு குறிப்புக்காக நான் எடுத்ததுபடி, 3 நிதியாண்டுகளில் சமஸ்கிருத மேம்பாட்டிற்காக ஒன்றிய அரசு ஒதுக்கிய நிதி ஒதுக்கீடும் தமிழுக்கான நிதி ஒதுக்கீடை ஒரு ஒப்பிட்டு பார்த்தோம்னா, 2017-18 வந்து அவர்கள் வந்து சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கி இருந்தது என்ன எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா,
3.1 கோடி 198.31 கோடி வந்து 2017-18 ஒதுக்கியிருக்காங்க. 18-19 214.38 கோடி 19-20 வந்து 231.15 கோடி அதே காலகட்டத்தில் 2017-18 தமிழுக்கு ஒதுக்கியது வந்து 10.59 கோடி அதே போன்று பார்த்தீங்க 18-19 4.65 கோடி 2019-20 7.7 கோடி மொத்தமாக இந்த 3 ஆண்டுகளுக்கும் சேர்த்து தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி பார்த்தீங்கன்னா 23 கோடி அதே காலகட்டத்தில் அந்த 3 ஆண்டுகளில் இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்பட்டது 650 கோடி ஆக வெறும் ஒரு இன்றைக்கு நிலைமைக்கு ஒரு வெறும் 23,000 பேர் தான் பேசுறாங்க சமஸ்கிருதம். அதுவும் வந்து தங்களுடைய பேச்சு வழக்குக்கு அவங்க பயன்படுத்தல, வெறும் பூசைகளுக்கு வழிபாட்டுக்கு புரோகிதத்திற்கு மட்டுமே பயன்படுத்துகிற அந்த மொழிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு சராசரியா 200 கோடி கொடுக்குறாங்க. அதே 8 கோடி பேர் பேசுகிற தமிழ் மொழிக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 8 கோடி தான் ஆவரேஜ், 3 ஆண்டுகளுக்கு 23 கோடி தான். ஆக இதன் மூலமாக இவர்கள் மீண்டும் மீண்டும் வந்து அந்த இல்லாத ஒன்றுக்கு வந்து உயிரூட்ட நினைக்கிறார்களே தவிர, இப்ப தமிழ் வந்து அந்த செம்மொழி அங்கீகாரத்தை பெற்றிருக்கிற தமிழ் மொழிக்கு வந்து அவர்கள் உரிய தகுதியை கொடுப்பதில்லை. அப்ப அதனாலதான் நாம் இங்கிருந்து எழுப்புக்குற கழக குரல் கூட வெறும் தமிழுக்காக எழுப்பாமல் நம்மை போன்று இருக்கக்கூடிய அனைத்து மாநில மொழிகளையும் ஒருங்கிணைத்து அவர்களுக்காக ஒரு உரிமை குரலாகத்தான் நேற்றைய தினம் தளபதி அவர்களுடைய குரல் ஒலித்திருக்கு. இன்னைக்கு செம்மொழி திறனாய்வு நிறுவனம், அதாவது மத்திய செம்மொழி திறனாய்வு நிறுவனத்துக்கு ஆளுநர் அவர்கள் சென்றிருக்காரு. அங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ் மொழியை வந்து 3வது மொழியாக மற்ற மாநிலமும் படிக்க வைக்கணும், அதுக்கு நான் முயற்சிகள் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியோட பெருமையை பேசியிருக்காரு. மோடி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்தி மொழியால இந்தியாவே பெருமை கொள்கிறது அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அமித்ஷாவும் இந்தியை புகழ்ந்து பேசுறாங்க, திணிக்கிறதுக்கான முயற்சியை பண்றாங்க. ஆனா அவர்கள் வழி வரக்கூடிய அவர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஆளுநர் வந்து திடீர்னு தமிழ் மொழியை புகழ்ந்து பேசுறாரு, இது எப்படி பாக்குறது? இது வந்து என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து 3வது மொழியாக நான் தமிழை பிற மாநிலங்களிலே கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொன்னா சொல்லிவிட்டு அடுத்தபடியா வந்து இந்தியை தமிழகத்திலே 3வது மொழியாக கொண்டு வர்றேன் அப்படின்னு அவர் சொல்லலாம். இப்போ அவங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்துக்குமே பின்னாடி ஒரு விஷயத்த வச்சுட்டு தான் ஒரு விஷயத்த முன்னாடி சொல்றாங்க. அப்போ அவர்கள் வந்து இங்கு தமிழை பிற மாநிலங்களை 3வது மொழியாக கொண்டு வருவது அவர்கள் நோக்கம் அல்ல. ஆனால் அதை சொல்லிவிட்டு தமிழகத்திலே இந்தியை 3வது மொழியாக கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறது அவங்க நோக்கம். அப்போ இதுதான் இதற்கான முயற்சிகள் தான் 1900 நான் சொன்ன மாதிரி 37 இருந்து தொடர்ந்து இருக்கிறது. ஏறத்தால இன்றைக்கு வந்து ஒரு 100 ஆண்டு காலமாக நாம் இன்றைக்கு தொடர் போராட்டம் வந்து நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் ஏற்கனவே நம்மளுடைய நேர்காணலே நம்ம முன்னாடி பதிவு செய்த அதே கருத்துக்கள் தான். மும்மொழிக்கு இங்கே அவசியமே இல்லை. தமிழ் மொழிக்கு தாய்மொழி இருக்கு, பிற மாநிலங்களோடு இன்னும் பிற நாடுகளோடு தொடர்பு கொள்வதற்கு ஆங்கிலத்திலே வந்து தமிழர்கள் மிக அழகாக ஆங்கிலத்திலே தொடர்பு கொள்ளத்தக்க அளவிலே இருக்கிறார்கள். அப்போ எனக்கு 3வது மொழியாக இந்தி எதற்காக அவசியம்? அப்படியே அவசியம் என்றால் யாருக்கு அவசியமோ அவர்கள் விருப்பப்பட்டு கற்றுக்கொள்வார்கள், அதை உள்ளுக்குள்ளே கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப வந்து ஆளுநர் அவர்கள் இந்த 3வது மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வருவேன் சொல்லி ஒரு ஆசை காட்டி இங்க இருக்கக்கூடிய அந்த இருமொழி கொள்கையை வந்து ஒழிச்சு கட்டணும், இங்கேயே அந்த 3வது மொழி 3 மொழி அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுக்காக பேசுறாரு அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க, அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல, அதுதான் உண்மை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்ப அவங்க கொண்டு வந்த என்இபி 2020 இதே அதான் சொல்லுது, 3வது மொழி வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது மொழி இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி தான், அந்தந்த மாநில மொழி முதல் மொழி, ஆங்கிலம் 2வது மொழி, இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி வந்து 3வது மொழி. நம்மளை எப்படி அவங்க இதுக்கு தயார்படுத்துறாங்க அப்படின்னா, தமிழ் அதே மாதிரி வேற மாநிலங்கள்லாம் 3வது மொழியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதன் மூலமாக அவர்கள் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை கொண்டு வந்து விட வேண்டும் அப்படிங்கிறதான். பட் தமிழை எப்படி கொண்டு போவாங்கன்னா, பிற மாநில மொழிகளோட ஒரு பட்டியல் இட்டுருவாங்க. அப்ப எல்லாருமே தமிழ் எடுப்பாங்கன்னா எடுக்க முடியாது. இப்ப நாம் அங்கீகரித்திருக்கிற அட்டவணைப்படியே பாத்தீங்கன்னா 15 தேசிய மொழிகள் மாநில மொழிகள் இருக்கு. அப்ப அந்த 15 மாநிலங்கள் மொழிகளில் ஒன்றாக தமிழ் இருக்கும். அப்போ அதே மாதிரி அந்தந்த மொழிகள்ல யார் எடுத்துக்குவாங்களோ எடுத்துக்குவாங்க. ஆனால் இந்தி பேசாத மாநிலங்கள்ல ஆப்ஷனே இருக்காது, இந்திய வந்து கொண்டு வந்துருவாங்க. இப்ப அந்த இடத்துலயே அவங்க வந்து இந்திய ஒரு 1 ஆஃப் தி லாங்குவேஜா கொண்டு வந்தாங்கன்னா பிரச்சனை இருக்காது, அப்படி பண்ண மாட்டாங்க. இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தி தான் அந்த 3வது மொழியா இருக்கும். இந்தி பேசுகிற மாநிலங்களில் மற்ற மாநில மொழிகளோட தமிழும் இருக்கும். அவங்க இந்தி பேசுற மாநிலங்கள்ல அவங்க உள்ளதே படிக்க போறதில்லை, அவங்களுடைய கல்வி நிலவரம் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படிங்கும் போது அவங்ககிட்ட போய் அங்க 3வது மொழிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. முதல் முதல் நீ இருக்க 2 மொழியை ஒழுங்கா படிச்சாலே போதும். இப்போ நமக்கு 3வது மொழின்றது நமக்கும் அவசியம் இல்லை, ஏனென்றால் நம் இருக்க 2 நன்றாகவே கற்று தேர்ந்து விட்டோம். அப்போ அவங்க இதை வந்து 3வது மொழிங்கிற ஒரு ஆசையை காட்டி இந்தியை இங்கு கொண்டு வருவதற்கான வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார். அதற்கு தான் வந்து அந்த கருத்து
இந்த ஆரம்ப கட்டத்தில இருந்து இவர் உள்ள வந்ததுல இருந்து இந்து சனாதனத்தை பற்றியும் நம்முடைய திருக்குறள், அதாவது நம்ம என்னன்னா இப்ப அவர்கள் சமஸ்கிருதத்தை பெருசா பேசுறாங்க அப்படின்னா அதற்கு எதிராக வந்து நம்ம தமிழை முன்னிறுத்துறோம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தமிழினுடைய மிகச்சிறந்த புத்தகமாக நம்ம இன்றைக்கு சொல்றது வந்து திருக்குறளை சொல்றோம்னா அந்த திருக்குறளை தன்மையப்படுத்துகிற முயற்சியில அவங்க இறங்குறாங்க. அப்ப திருக்குறள் வந்து அதுல வந்து இந்து கருத்துக்கள் தான் இருக்கு, மொழிபெயர்ப்புல தவறு பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, இப்ப அதே மாதிரி வந்து இப்ப தேசிய கல்விக் கொள்கையில இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் போற போக்கில் அவர் வந்து அதை பாசிட்டிவா பேசி அதை எப்படியாவது இங்க கொண்டு வந்துடணும்ன்ற வேலைகளை பாக்குறாரு. அதோட ஒரு முயற்சி தான் இன்றைக்கு செம்மொழி மத்திய ஆய்வு நிறுவனத்திலே வந்து இதை பத்தி பேசினது. இவ்வளவு தூரம் இந்தியை திணிப்பதன் மூலமாக பாஜகவுக்கு அப்படி என்ன நன்மை கிடைக்க போகுது? பிற மாநில மொழிகள் அளிப்பதால அவர்களுக்கு அடைய போகிற அந்த நன்மை தான் என்ன? அதாவது இன்றைக்கு பாஜக இன்றைக்கு வரைக்கும் எல்லா மாநிலங்களையும் இதுவரைக்கும் அவங்க வந்து காலூன்றிய மாநிலங்களும் காலூன்றியதற்கான காரணங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் வந்து வெறி வெறியை திணித்து தான், அதாவது மத வெறியை திணிப்பார்கள், தேசபக்தியை திணிப்பார்கள், அதே போல வந்து மொழி வெறியை திணிச்சு தான் அவங்க வந்திருக்காங்க. இப்போ வட மாநிலங்களில் மட்டும் அவர்கள் தொடர்ந்து வெல்லுகிறதற்கான காரணம் வந்து இதுதான். அதே போல அந்த இந்தி பேசுகிற மாநிலங்களில் வந்து இங்க மாதிரி சிந்தித்து வாக்களிக்கிற வாக்காளர்கள் இல்லை. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா 2019 நாடாளுமன்ற தேர்தலில் பாத்தீங்க அப்படின்னா நிலவரங்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து பாஜகவுக்கு எதிராக தான் இருந்தது, பாஜக அல்லாத அரசு தான் அமையுங்கிற ஒரு சூழல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு புல்வாமா தாக்குதல் அதெல்லாம் நடக்குது. தொடர்ந்து வந்து வட மாநிலங்கள்ல வந்து தேசபக்தின்ற பேரில் அவர்கள் வெறியூட்டப்படுகிறார்கள் வாக்காளர்கள், அப்ப எல்லாரும் வந்து பாஜகவுக்கு ஆதரவா மாறுறாங்க. ஆனா இது வந்து எங்க வந்து பழிக்கல, இவங்களுடைய இந்த முயற்சிகள் எல்லாம் எங்க பழிக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் பழிக்கல, குறிப்பாக தமிழ்நாடு கேரளா போன்ற இடங்கள்லாம் பழிக்கல. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இந்தி வெறியை அவர்கள் புகுத்தி இருக்கிற இடங்களில் அவர்களுடைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்பது அவர்களுக்கு எளிதாக இருக்கிறது. அப்ப அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க நாம் தனித்துவமாக இருக்கிற காரணத்துல நம்ம தனித்துவமான நம்முடைய கட்டமைப்பை உடைத்து விட வேண்டும். அதாவது தமிழகம் தமிழ்நாடு திராவிட மாடலின் மூலமாக குறிப்பா எந்தெந்த துறையில எல்லாம் இன்றைக்கு ஓங்கி வளர்ந்திருக்கிறதோ அந்த வளர்ச்சியை அந்த கட்டமைப்பை எப்படியெல்லாம் சிதைக்கிறதுங்கிறத இவங்களுடைய முழு வேலை. இப்போ தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா பொது சுகாதாரத்தில் மிகச்சிறப்பாக இருக்கிறது இந்த கடந்த 50 திராவிட ஆட்சியில. அப்போ அதை உடைக்கிறதுக்கு தான் அந்த நீட்டை கொண்டு வந்தாங்க. அப்படியே இப்போ இன்றைக்கு வந்து வெறும் வணிகத்தின் மூலமாக கல்வி கற்று கோடி கோடியா கொற்றவனுக்கு வந்து சேவை செய்கிற மனப்பாங்கு இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து இந்த நீட் மூலமா தனியார் கல்லூரிகள்ல லட்சக்கணக்கில் கூட்டிட்டு வந்து பண்றவன் வந்து எல்லாத்தையுமே கமர்ஷியலா தான் பார்ப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய பொது சுகாதார கட்டுமானத்தை உடைத்து விடலாம் அப்படிங்கிறது அவரோட ஒரு நம்பிக்கை. அதே போல நாம் இன்றைக்கு மிக சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்போடு தமிழன் திகழ்கிறான்னா அது காரணம் அவன் கற்ற கல்வி. அப்போ அந்த கல்வியை உடைப்பதற்காகத்தான் தொடர்ந்து அவர்கள் முயற்சிக்கிறார்கள், அந்த கல்வியை வந்து காவிரி இதா மாத்த பாக்குறாங்க. இப்ப அதனுடைய ஒரு முயற்சி தான் இந்திய திணிக்க தொடங்குவது. அப்ப இதே மாதிரி எதிலெல்லாம் நாம் வந்து சிறந்த விளங்கி கொண்டிருக்கிறோமோ அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு நம்முடைய தனித்துவத்தை முதலில் நாம் காலி செய்து விட்டால் அவங்க ஈஸியா வந்து புகுந்துடலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்றைக்கு தமிழர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்டோட இருக்காங்க. அப்ப இந்த மைண்ட் செட்டை இந்த இதை உடச்சு ஒரு வேக்வம் கிரியேட் பண்ணா மட்டும்தான் அவன் அவனுடைய திங்ஸ் உள்ள கொண்டு வர்றதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே கொஞ்ச நாளாவே வந்து கடந்த தேர்தலுக்கு முன்பே வந்து வெற்றிடம் இருக்கு, தமிழ்நாட்டுல வெற்றிடம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பேச வைத்தார்கள் ரஜினி போன்றவர்கள்லாம் வந்து அதை கருத்தை சொன்னதற்கு காரணம். ஆனா தேர்தல் முடிவுகள்ல வந்து வெற்றிடமே கிடையாதுங்கிறது நிரூபிக்கப்பட்டு விட்டது. அப்போ அடுத்து வந்து எதையாவது செய்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையணும் காலூன்றணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய நோக்கம். இன்னொன்று வந்து இந்திய ஓரளவு ஒன் ஆஃப் தி லாங்குவேஜா உள்ள கொண்டு வந்துட்டாலே கொஞ்சம் கொஞ்சமா இந்தி தான் ஒன்லி லாங்குவேஜ்னு ஆக்கிடலாம். இதுதான் அவங்களுடைய பாஸ்ட் ரெக்கார்டு. இப்ப நீங்க பீகார் போன்ற மாநிலங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப பீகாருக்கு வந்து இந்தி வந்து தாய்மொழி கிடையாது, அங்க பீகாரி இருந்தது, மைதிலி இருந்தது, போஜ்பூரி இருந்தது. ஆனால் இந்தியினுடைய வருகைக்கு பிறகு என்ன ஆனதுன்னா அந்த மொழிகள் எல்லாம் இன்றைக்கு வழக்கொழிந்து போயிடுச்சு, இந்தி தான் நிக்கிது. அப்போ அதே போல இந்தியை நீங்கள் அனுமதித்து விட்டீர்களே ஆனால் காலப்போக்கிலே வந்து இப்ப நான் அலுவல் மொழி அதுதான் நீ அதுலதான் எழுதணும் இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து இப்போ தொடர்ந்து நாம் என்னதான் இது பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இப்போ வங்கித்துறையில என்ன இருக்கு இந்தியத்தான் திணிக்க பாக்குறாரு. அப்ப இது போல கொஞ்சம் கொஞ்சமா அதை கொண்டு வந்துட்டோம்னா அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இந்திக்கு வந்துருவோம், மாறிடுவாங்க. அப்ப இந்திக்கு மாறி இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்போது அப்படியே இந்தியில இருந்து சமஸ்கிருதம் தான் இந்தி அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு இப்படியே போகலாங்கிறதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆனால் அது வந்து இந்த மண்ணிலே எந்த காலத்திலும் அது வந்து பழிக்காது.
ஏன்னா இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிற நேர்காணல் எதா இந்த டாபிக் நம்ம இன்னைக்கு பேசுறது யதார்த்தமாகவே பேரறிஞர் அண்ணாவினுடைய பிறந்த நாளிலே அமைந்திருக்கிறது. இந்த இந்தி திணிப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக அடையாளமாக அண்ணாதான் இருக்கிறார். அன்றைக்கு வந்து தொடர்ந்து அவர் வந்து அன்றைக்கு போராடி அந்த இருமொழி கொள்கையை வந்து அவர் உறுதிப்படுத்தியதன் காரணமாகத்தான் இன்றைக்கு மிக இந்த இன்றைக்கு நாம் வளர்ந்திருக்கிற இவ்வளவு கால வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா இருமொழி கொள்கையை தான் மிக முக்கிய காரணம். அது நம்ம குழந்தைகள் வந்து பட்டதாரிகளாக வந்து இன்றைக்கு உலகம் முழுமையும் போய் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப யுகத்துல வந்து இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா எல்லாரும் இருக்காங்கன்னா அந்த இருமொழி கொள்கையை நாம் அன்றைக்குல இருந்து கடைபிடித்ததன் தான் காரணம். இப்போ அவங்க வட மாநிலங்களில் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா கூலி வேலைக்கு தான் எல்லா இடத்துக்கும் போறாங்க. ஆனா தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா அலுவல் பணிக்காக அந்த டாப் லேயர்ஸ்ல இருப்பாங்க. இன்றைக்கும் வந்து உலகத்திலே மிக பெரிய நிறுவனங்கள்லாம் கூகுள் அந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள்ல வந்து இன்றைக்கு வந்து முன்னாடி பெப்சியில இந்திரா நூகி இருந்தாங்க. அது மாதிரி எவ்வளவு பேர் வந்து இன்றைக்கு நாம் சொல்லிக் கொள்ளுகிற அளவுக்கு தலைமை பொறுப்பிலே இருக்க முடியும் காரணம்னாலும் அதற்கு வந்து நம்முடைய அந்த நாம் வந்து விட்டுவிட்டு ஆங்கிலத்தை பயன்படுத்தி இரண்டாவது மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்தி கொண்டதன் காரணம்தான். ஆகவே வந்து இங்கே அவர்கள் என்னதான் நினைத்தாலும் வந்து அவர்களாலே இந்தியை திணிக்க முடியாது. நிச்சயமாக மோடி செல்லும் இடமெல்லாம் தமிழ் மொழியின் சிறப்பை பற்றி பேசுகிறார். ஏன் இப்ப சமீபத்துல ராஜபாதையை திறந்து வைக்கும் போது கூட பாரதியாரை புகழ்ந்து பேசினார். அதே போல ஆளுநர் ரவி அவர்கள் மூன்றாவது மொழியாக தமிழை நான் எல்லா மாநிலத்துக்கு கொண்டு போவேன் அப்படி சொல்றார். இந்த சொல்வதற்கு பின்னால் அவர்களுடைய சூழ்ச்சி என்ன இருக்கு அப்படின்றத நம்மளுடைய நேயர்களுக்கு மிக எளிமையாகவும் புள்ளி விவரத்தோடும் எடுத்துரைத்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி.